பேட்டை படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளோட அந்த டேக்லைன் கொடுத்துட்டாங்க, மரண மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு கொடுத்துருந்தாங்க. செகண்ட் சிங்கிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவர் பைலா, தலைவர் பைலாலன்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊலலலா, என்னடா இந்த மாதிரியான காஸ்டியூமு, என்ன இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஸ்டில்லும் அந்த டேக்லைனும் வந்துச்சு. ஸ்டில்ல பார்த்தோம் அப்படின்னா தலைவர் அழகாக போட்டிருந்தது, சரி ஏன்ட்டே இருந்துச்சு அதே மாதிரி இருக்குமே அப்படின்னு சேம் காஸ்டியூமில் அப்படி ஸ்டெப் போகலான்னு வந்தேன், வேணாம் நல்லா இருக்காது. ஸோ பேட்டை படத்துலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக அப்டேட் விட்டுகிட்டே இருக்காங்க. கேட்கும்போது வந்து நமக்கே ரொம்ப ஒரு கூஸ் பம்ப் ஏதுன்னு தான் சொன்னோம், ஏன்னா டிசம்பர் 3 சொன்ன மாதிரியே மரண மாசம் அப்படின்ற பாட்டு விட்டாங்க, வேற லெவலில் ஹிட் ஆச்சு, அப்படியே மில்லியன் கணக்கில் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தது, ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. மரண மாசம் எல்லாமே வந்து ரிங்டோன் வைக்கிற அளவு கூட அப்படியே வியூஸ் பம்ப் ஏறிச்சுனே சொல்லலாம், ஏன்னா தலைவருக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் சாங்கு இந்த மாதிரியான அமைஞ்சதே கிடையாது அப்படி தான் சொன்னோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் இருந்தாங்க, தேவாக்கையில் இருந்தார், ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர்கள் இருந்தார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு எங்கான ஒரு குத்து போட்டிருக்காரு அப்படின்னா அனிருத் அவர்கள் தான், கண்டிப்பாக வந்து வேற லெவலில் ஹிட் ஆகும் ஓப்பனிங் சாங்கு. அதே மாதிரி செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க டிசம்பர் 7ஆம் தேதி, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊழலா அப்படின்ற டேக்லைனும் கொடுத்துட்டாங்க. மரண மாசுக்கு வந்து ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தலைவர் குத்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இதுக்கு வந்து தலைவர் பெய்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தலைவர் பெய்லா எந்த மாதிரி இருக்க போதுன்னு ஈகராக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நீங்களும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த காஸ்டியூம் பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா, தலைவரை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ தலைவரோட சாங்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தலைவர் டான்ஸை நீங்கள் பார்க்கணும்ல, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அந்த டான்ஸில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செரீஃப் மாஸ்டரை நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.